ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே கிஷோர். இன்றைக்கி வந்து ஒரு ஹாட்டான டாபிக், அதாவது ராஜகோபாலன் நிறைய வந்து பேசிட்டாங்க. ஸோ என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த தவறை செஞ்சது தான் மிகப்பெரிய தப்பு. அதுக்கு வந்து நம்முடைய சேனல் மூலியமாகவும் அனைத்து மக்கள் மூலியமாகவும் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்தி நாட்டில் வந்துட்டு மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குது. அம்மா வந்து பிறக்கிறாங்க, அப்பா வந்து வளர்க்குறாங்க, ஆசிரியர்கள் மட்டும்தான் அறிவை சொல்லித்தராங்க, உலகத்துக்கு உரிய பாடங்களை சொல்லித்தராங்க. அதனால தான் தெய்வத்துக்கு முன்னாடி ஆசிரியரை வச்சாங்க, அந்தளவுக்கு ஏற்றம் கொடுத்தாங்க இல்லையா. மாதா பிதா குரு தெய்வம், அம்மா மாதிரி அப்பா மாதிரி ஒரு ஆசிரியர் நடந்து கொள்வார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் வந்து ஆசிரியர்களுக்கு இருக்குது இல்லையா. அதனால் தயவுசெய்து இந்த தவறு வந்து மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கணும். இந்த பெற்றோர்களுடைய நம்பிக்கை இல்லையா, நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், நம்ம குழந்தைங்களாம் பள்ளிக்கூடத்தில் அனுப்புகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பசங்க வந்து வீட்டில் இருக்கிற நேரத்தை விட ஸ்கூலில் இருக்கிற நேரங்கள் தான் ஜாஸ்தி பழுப்பா, அதாவது என்டர்டெயின்மெண்ட்டு தூங்குறது போக ரொம்ப நம்பிக்கையாக இருந்தால் பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி பார்த்துப்பாங்க, டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ஸில் நடக்கும்போது என்னாகுன்னா, அவங்களுக்கு வந்து கற்றல், அதாவது படிப்பு மேலேயே வெறுப்பு வந்துடும். பசாத வேணாம்ப்பா, பசங்க வந்து அதுவும் பொம்பளை பசங்க வந்து வீட்டிலே வச்சா போகிறோன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். அது நல்ல நிறைய அறிவாளிகளை வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அவர் பண்ணிட்டார். ஸோ இனிமேல் வந்து இந்த தவறுகள் நடக்காமல் வந்து பார்க்கணும். சரி, வந்து எல்லாருமே வந்து ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஆட்சி அது மாதிரி, இதுக்கு என்ன சொல்யூஷன், இது ஏன் நடந்தது, அந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம யோசித்தோம்னா, முதல்ல இது எல்லாத்துக்குமே வந்து மெயினான காரணம், இது என்னுடைய தாட்ஸு, இது வந்து எல்லாருடைய தாட்ஸாகவும் இருக்கலாம் ஓகேங்களா. மொபைல் ஃபோன், அதாவது இந்த மொபைல் ஃபோன் தான் வந்து இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லலாம். இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும்போது, அதாவது டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணும்போது அது நல்லதுக்காக தான் பண்ணுறோம். ஆனால் இது மாதிரியான ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட ஆக்ஷன்னால் ஒரு டெக்னாலஜி மேலேயே ஒரு டவுட் வந்துடுது இல்லையா. அந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து டோன்ட் அலோ மொபைல் ஃபோன்ஸ் இன் ஸ்கூல்ஸ், இதை முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துக்கணும். பசங்கள்கிட்ட மொபைல் ஃபோனை கொடுத்து ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பக்கூடாது. அதாவது வந்து இது வந்து இந்த சிஸ்டம் வந்து 12th வரைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரி, எதுக்காக மொபைல் ஃபோன் எடுத்து வராங்க பசங்க வந்து ஒரு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து வசதி படைத்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய ஸ்டேட்டஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பசங்களுடைய வற்புறுத்தல், அவங்க வந்து ரொம்ப நைன்னு அரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்துறாங்க. அந்த மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் பசங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க என்னென்னு பார்க்குறது இல்லை. ஸோ அதனால் வந்து மொபைல் ஃபோனை வந்து ஸ்கூலில் இனிமேல் எடுத்துகிட்டே போகக்கூடாது. இன்னொன்று, பசங்கக்கிட்ட மொபைல் ஃபோனை கொடுக்கக்கூடாது, வாங்கியே தரக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பாலிசியை வந்து ஸ்கூல்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸும் சரி ஃபாலோ பண்ணால் இதை மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணலாம். அதாவது அப்போ எப்படி பசங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் த ஆக்சஸ் கேன் பி த்ரூ பேரண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா வச்சுருப்பாங்க, ஒரு பேரண்ட் வந்து ஒய்ஃப் வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து வர கால்ஸு, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வர கால்ஸு, எல்லாமே அந்த பேரண்ட் மூலியமாக வரட்டுமே. இப்படியே பசங்க வந்து ஆக்சஸ் பண்ண போகிறாங்க, அந்த ஃபோன் வந்தோடனே அவங்க வந்து பசங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க இல்லையா, கண்டிப்பாக. அப்புறம் ஆன்லைன் கிளாஸும் அவங்க மூலியமாக வரணும். ஸோ எந்த ஆக்சஸுமே வந்து தூத பேரண்ட்ஸ் வந்து பசங்கள்கிட்ட வந்துனா, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணுறாங்க, பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஒருத்தர் ஒருத்தர் கால் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு மூலியமாக கால் வந்துனாக்கா, யார் கால் பண்ணுறா அப்படின்னு ஒரு ட்ராக்கும் வந்து பேரண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து மொபைல் ஃபோன் வந்து வேண்டாம், ஆக்சஸ் ஃபுல்லாகவே வந்து பேரண்ட்ஸ் மூலியமாக வந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஆன்லைனில் வந்து லேப்டாப் பண்ணலாம் ஓகேவா, லேப்டாப் எல்லாம் வீட்லேயும் இருக்குது, கவர்மெண்ட் வந்து பெரிய மனசு பண்ணி எல்லாருமே லேப்டாப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் கூட அதிலே பண்ணலாம், மொபைல் ஃபோனில் பண்ணால் கூட பேரண்ட்ஸ் மூலியமாக பண்ணலாம். இது வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் ஒன்று பண்ணும். ஸோ மொபைல் ஃபோன் டெனிகாஸ் அதே மாதிரி மொபைல் ஃபோன் நீங்கள் பசங்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னா, அவன் எந்த மாதிரி வந்து இதுக்கு போகிறான், எந்த மாதிரி வந்து வெப்சைட் போகிறான், அவனுக்கு வந்து சின்ன வயசுல வாட்ஸ்அப்பை கொடுத்து, இன்ஸ்டாகிராம் கொடுத்து, ட்விட்டர்லாம் கொடுத்து, அவன் பயங்கரமான அறிவு பையன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவை போதிக்கிற மாதிரி விஷயங்களை பண்ண போகிறோம், அவனுக்கு வந்து என்ன ஆக்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ அதை வந்து இதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்பரே இல்லாமல் பேரண்ட்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த தவறுகள் கண்டிப்பாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக வந்து மொபைலில் வந்து பசங்க வந்து ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல்ஸ், இது வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்ச்சுரல்ஸ் நடக்கும் பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸும் சரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஒரு சில ஸ்கூல்ஸில் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து நாகரிகமாக வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்காமல் இருக்கும். அது வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி மாதிரி ஜாலியாக்காக பண்ணுவாங்க, அவங்க போக அவங்க பேரில் மிஸ்டேக் இல்லை. ஆனால் பார்க்கவர்களுடைய கண்ணோட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த அவங்க போட்டிருக்கிற காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதீதப்படியாக இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா பசங்க வந்து டீச்சர்ஸை பார்த்து தான் வந்து ரோல் மாடலாக பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் பசங்க வளர்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து பக்கவாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்லையோ இந்த விழாக்கள்லையோ வந்து நம்ம வந்து ஒரு டீசெண்டாக இருந்தோம் வச்சிங்களேன், ஓகேவா, கண்டிப்பாக பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இது மிகப்பெரிய இது மாதிரி ஒரு குதூகலமாக பண்ணிடுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க, ஓகேவா. நம்மளை வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து குழந்தைகள் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஈர்ப்பு சக்தியை வந்து அந்த வக்கரம் வந்து முக்கியமாக ஆண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும். இந்த மாதிரி அதை தெரியவே தெரியாது இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து சுடிதாரை தவிர சுடிதார் போடலாம். அவங்க ஸ்கூல்ஸ்க்கு ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், அதை வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் அப்படி டைட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணுறது, ஸ்கூல்ஸ்க்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு ஆக்வர்டான ஃபீலிங் வந்துடும். ஸோ அதனால் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க, அதுவும் பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாக்கா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்க்குறவனுடைய கண்ணோட்டத்தை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். எல்லாருமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க இல்லையா, கண்டிப்பாக. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேரண்ட்ஸ் கவுன்சிலிங், அதாவது அப்பா அம்மா கிட்ட வந்து பசங்க வந்து ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு டைம் கிடையாது. ஒரு இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பசங்கிட்ட வந்து ஒரு நெருக்கத்தை வளர்த்துக்காமல் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து வேறு மனுஷங்களை தேடி போயிடுறாங்க, குறிப்பாக லேடிஸ் பொம்பளை பசங்க இல்லையா, லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது, அப்பா அம்மா பார்த்தா இதை பேசலாமா வேணாமா, ஒரு பையன்ட்ட பேசினா அம்மா அதை அப்படி எடுத்துப்பாங்க, அப்பா அம்மா அப்படி எடுத்துப்பாங்க, ஒரு வாத்தியர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, அதை சொன்னால் உண்மையில் தான் உண்மையில் தான் மிஸ்டேக்கு, நீ தான் எதாவது பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி நம்மளை பற்றி நம்மளை திரும்பி பிளேம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்குது. அந்த பயத்தை வந்து பசங்கக்கிட்ட நம்ம உடைக்கணும் கண்டிப்பாக. அவங்கக்கிட்ட வந்து ஒரு நேரம், அதாவது ஈவினிங்கோ ஒரு மார்னிங்கோ இல்லை வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து அவங்ககிட்ட வந்து ஜாலியாக பேசி, ஓகேவா. முக்கியமாக இந்த பருவ வயது அடைகிற, அதாவது அட்டைன் பண்ணுற, ஏஜ் அட்டைன் பண்ணுற லேடிஸ்க்கு வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வாட் இஸ் தி சேஞ்சஸ் ஹேப்பனிங் இந்த பாடி, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணோம், ஆப்போசிட் செக்ஸ் அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் வந்து அவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணால், அதாவது தொட்டு பேசினாலோ இல்லை வந்து தவறாக பேசினாலோ அவங்க வந்து அவனுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இந்த லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸை புரிய வச்சாங்கன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டெய்லி இன்ட்ராக்ஷன் மூலிமா புரிய வச்சா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த ஹார்மோன்ஸோ இல்லை வந்து எதனால் வந்து இந்த பாடியில் இந்த சேஞ்சஸ்லாம் வருது, அது வந்து பக்குவமாக வந்து புரிய வைக்கிறதுக்கு கண்டிப்பாக பண்ண முக்கியம். அம்மாக்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, ஏன்னா அது இது எப்படி இப்போ பசங்கள்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது இன்னும் அந்த தயக்கங்கள் வந்து குறிப்பாக நிறைய இடத்துல இருக்குது, ஓகேவா. டைமும் இல்லை, பேசுறதுக்கு தைரியமும் இல்லை, வந்து அந்த ஏதோ ஒரு ஸ்டாப் பண்ணுது. ஸோ பசங்க கொஞ்சம் பொண்ணுங்களும் சரி அப்பா மட்டும் பேசுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. அந்த வெக்கத்தை நம்ம உடைக்கணும், ஓகேவா. அந்த தைரியத்தை வர வைக்கணும். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து நம்ம பேசும்போது என்ன ஒன்னா பசங்க வெளில வந்துடுவாங்க, இதில் அப்பா அம்மாவை தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற ஃபீல் வந்துடும், ஓகேவா. இன்னொரு புரிய முக்கியமான விஷயம், பெண்களுக்கு வந்து எப்பவுமே லேடிஸ் அதாவது குழந்தைகள் அப்பாட்ட ரொம்ப ஜாஸ்தி ஆசையாக இருக்கும், அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான இருப்பார் அப்படின்னு அந்த அந்த கேப்பையும் உடச்சி நம்ம கொஞ்சம் குழந்தைங்கிட்ட ரொம்ப ஆசையாக பேசணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அரவணைப்பு வந்து முக்கியமாக வந்து மற்றவங்ககிட்ட போய் தேட தோணாது இல்லையா. இந்த 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 ஹிஸ்ட்ரியை நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேரண்ட்ஸுக்கும் பசங்க எடுக்கிற கேப்பு தான் அதிகமாக இருக்கும். இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐ மீன் ஸ்கூல்ஸ்க்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு, இல்லை ஆம்பளை வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த அவர் எப்படி கிளாஸ் எடுக்கிறாரு, அது வந்து ஜஸ்ட் ஒரு கவுன்சிலிங் மாதிரி பசங்கிட்டையும் நம்ம பண்ணலாம். அவங்க வந்து ஒரு செஷன் அது மாதிரி வச்சுக்கலாம். சைக்கலாஜிக்கலாக நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க எங்களை மாதிரி. ஸோ அவங்ககிட்ட பேசி பசங்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியுதா, ஆட்டிடியூட் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, பிஹேவியரில் வந்து சேஞ்சஸ் தெரியுதா, அது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டீச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கவுன்சிலிங் மாதிரி டெய்லி பண்ணோம்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் பண்ணோம்னா ஒரு ட்ராக் வச்சுட்டோம்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தவறுகளே வந்து நடக்காமல் இருக்கும், இந்த பயமும் வந்து பசங்கள்கிட்ட கண்டிப்பாக போயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருக்கார் வச்சிங்கன்னா ராஜகோபாலம் மாதிரி டீச்சர் இருக்காருன்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இவன் வந்து இந்த மாதிரி பட்ட ஒரு ஆள், ஒரு வித்தியாசமான ஆள், அவனா நீ அந்த மாதிரி ஆளா, இல்லை வந்து ஸ்கூலில் அவங்க கூட இருக்கிற லேடிஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து இவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறான், எங்கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பிஹேவ் மிஸ்பிஹேவ் எப்படி பண்ணுவான், அந்த காஸ்டனை வந்து அவங்க முதல்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த தவறுகள் நடக்காமல் இருந்திருக்கும் இல்லையா கண்டிப்பாக. ஸோ அதனால் கூட இப்போ ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காமல்
இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது எதுக்கு தானாக பட்டுக்கிறான், தானாக தெரிஞ்சிக்க போகிறான் அப்படின்ற அளவுக்கு விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சிம்டம் தெரியுது, கூட பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து சிம்டம் தெரியுதுன்னா இதை முதல்ல வந்து மேனேஜ்மெண்ட்டை சொன்னாக்க கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்து முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டோட்டலாக வந்து இதை அவாய்ட் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, இதுமாதிரி நடக்காது அப்படி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி நிலமை போச்சுன்னா அப்புறம் வந்து பேரண்ட்ஸும் எல்லாமே இந்த கவர்மெண்ட்டு வந்து இல்லை இனிமேல் வந்து ஒன் டு ஒன் ட்ரைனிங்கே வேணாம், அப்போ கோவிட் வேறு இருக்குது. ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் மாதிரி போயிட்டாங்கன்னா அப்போ டோட்டலாகவே ஒரு இன்ட்ராக்ஷன், பர்சனல் இன்ட்ராக்ஷனே போயிடும். பசங்களுக்கு வந்து ஒருத்தர் பப்ளிக் பிஹேவியர் இல்லை வந்து வெளியில் நடக்கிற விஷயங்களே தெரியாமல் போயிடும். நல்லா பாருங்கள், ஆன்லைனில் இல்லை கிளாஸ் எடுத்துக்கலாம், ஆன்லைனில் வந்து இந்த பயமே இல்லை, வீட்டிலே இருப்பாங்க பசங்க, அந்த மாதிரி நிலமை வந்துச்சுன்னா அப்புறம் கட்டண ஸ்கூல் கட்டடங்கள் என்ன ஆகுது, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவுடைய டீச்சர்ஸுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது, இந்த மாதிரி நிலமையெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போச்சுன்னா ஸோ அதனால் உண்மையிலே பாருங்கள், ஆன்லைன்லேயே இப்போ எல்லாம் பக்கவாதான போயிட்டு இருக்குது. இப்போ அது மாதிரி டே ஸ்கூல் அந்த மாதிரி ஓப்பன் பண்ண கூட அப்படியே போயிடலாமே, அது மாதிரி ஃபீல் வந்துடும். அது அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா வந்து நேருக்கு நேர் வந்து பேசினா தான் வெளி உலகம் தெரியும். ஆம்பளையும் பொம்பளையும் பழகணும், பேசணும், ஆனால் ஜாலியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? அது வந்து அதை அது கண்காணிக்க ஒரு பொறுப்பு வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்கூல்ஸ்க்கும் சரி, ஸோ இது மாதிரி ராஜகோபாலன் சார் இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்க, அதனால் ஒரு இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக திருந்துங்க. மற்றவங்க இதை பார்த்து இருந்தீங்க, இனிமேல் பண்ணுறவங்க பண்ணுற மக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த வக்கரத்தன்மையை வந்து ஒழியுங்க. குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு பாவம், சின்ன சின்ன குழந்தைங்களாம் அவங்க நம்பி வந்து உங்கள்கிட்ட வந்து பழசுறாங்க. நீங்கள் தொட்டு பேசினா கூட வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி இந்த படங்களில் வரும், ராட்சசன் படத்தில் வரும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணும்போதுன்னா உங்களுக்கு குடும்பம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருக்கும், அவங்கள வந்து வெளி உலகத்தை எப்படி மதிப்பாங்க? எந்த மாதிரி பையனா இவ்வளோ அப்பா அது மாதிரி தெரியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பையனோட எதிர்காலம் இதெல்லாம் வந்து யோசிக்கணும். அந்த சின்ன செகண்டில் ஓகேவா, இப்போ நீங்கள் பண்ணுற தவறுகள் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் சரி, நிர்வாகத்துக்கும் சரி, அந்த பெரிய மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எப்போயும் நடந்திருக்கு, நிறைய மிஷினரிஸில் நடந்திருக்கு. அந்த அளவு பெருசாகலாம் அப்படியே அவுட் போயிடுச்சு. பட் இப்போ வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்காமல் ஓகேவா பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் நல்லா தெரிகிற மாதிரி பண்ணி ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு கவுன்சிலிங் வச்சு இதை வந்து சால்வ் பண்ணோம். இது மாதிரி டீச்சர்ஸ் இனிமேல் ஸ்டாப் பண்ணுங்கள். இது பசங்க ரொம்ப உஷாராக இருங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப உஷாராக, இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பாடம். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இனிமேல் நல்ல விதமாக நல்ல விதமாகவே நடக்கும்னு சொல்லி ஒரு நல்ல நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே கிஷோர்.